டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ நியூ சிலபஸ் வைஸ் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம 8th நியூ ஹிஸ்ட்ரி புக்கில் அலகு 2 வந்து பார்க்க போகிறோம். அலகு 2 தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை கற்றல் நோக்கங்கள். இந்த லெசனில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் வலிமை, அப்புறம் எழுச்சி பற்றி படிக்க போகிறோம், அப்புறம் பிளாசி போர், பக்சார் போரின் நிகழ்வுகள், அப்புறம் அதோடைய தாக்கம் பற்றி பார்க்க போகிறோம், அப்புறம் கர்நாடக போர்கள் மற்றும் மைசூர் போர்கள் பற்றி பார்க்க போகிறோம், அதுக்கடுத்தது காலனி ஆதிக்க நாடுகளின் இராணுவ வளர்ச்சி, அப்புறம் உள்நாட்டு நிர்வாகம் பற்றி பார்க்க போகிறோம், அடுத்தது துணைப்படை திட்டம் பற்றியும் வாரிசு இழப்பு கொள்கை பற்றியும் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனுடைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. அறிமுகம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், 1498 போர்ச்சுகல் நாட்டை சார்ந்த மாலுமி வாஸ்கோடகாமா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பாவிலிருந்து இந்தியா வர்றதுக்கான புதிய கடல் வழியை வந்து கண்டுபிடிச்சார். யார்? வாஸ்கோடகாமா. எப்போ வந்து புதிய கடல் வழியை கண்டுபிடிச்சார்னா 1498. வாஸ்கோடகாமா எந்த நாட்டை சார்ந்தவர்னா போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர். அப்புறம் வங்காளத்துடைய வெற்றிக்கு அப்புறமா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து வலுவடைஞ்சது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வணிகம், அப்புறம் ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்துறதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வங்காளத்துடைய வெற்றிக்கு அப்புறமா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து வலுவடைஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இதோடைய முக்கிய நோக்கம் வந்து வணிகம், அப்புறம் ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்துறது தான். இந்த லெசனுடைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. முதல்ல நம்ம ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி நிறுவப்படுதல் பார்க்கலாம். முதல்ல பிளாசி போர். பிளாசி போர் வந்து எப்போ நடந்தது அப்படின்னா 1757 வந்து நடந்தது. இதை நோட் பண்ணிக்கோங்க, பிளாசி போர் எப்போ நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா 1757. அப்புறம் வங்காள நவாப் வந்து பார்த்தீங்கன்னா அலிவர்த்திகான், அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1756 இறந்தார். வங்காள நவாப் அலிவர்த்திகான் எப்பொழுது இறந்தார் அப்படின்னா 1756. அதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா வங்காள நவாப் அலிவர்த்திகானுடைய பேரன் சிராஜ் உத்தவுலா வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்துடைய அரியணை ஏறினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், கீழே வந்து பாருங்கள், இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருட்டறை துயர சம்பவம் எப்போ நடைபெற்றது அப்படின்னா 1756. இதை பற்றி பார்க்கலாம். சிராஜ் உத்தவுலாவுடைய படை வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா 146 ஆங்கிலேயர்களை வந்து சிறை பிடிச்சிட்டு கல்கத்தாவுடைய வில்லியம் கோட்டையில் காற்று புகாத ஒரு சிறிய இருட்டறையில் ஒரு நைட்டு முழுக்கவும் ஒரு இரவு முழுக்கவும் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சி வச்சுருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறையை திறக்கும் போது அவங்களில் 123 பேர் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு திணறி இறந்துருந்தாங்க. இந்த நிகழ்வு தான் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதை நோட் பண்ணிக்கோங்க, இருட்டறை துயர சம்பவம் எப்போ நடைபெற்றதுன்னா 1756. என்ன இந்த இருட்டறை துயர சம்பவம்னா சிராஜ் உத்தவுலோடைய படை வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா 146 ஆங்கிலேயர்களை வந்து சிறைப்பிடிச்சாங்க. சிறைப்பிடிச்சு கல்கத்தாவில் இருக்க வில்லியம் கோட்டையில் ஒரு காற்று புகாத சின்ன இருட்டு அறையில் ஒரு இரவு முழுக்கவும் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சி வச்சுருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த அறையை திறந்து பார்க்கும்போது அவங்களில் 123 பேர் மூச்சு திணறி இறந்துருந்தாங்க. இதுதான் வரலாற்றில் இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்புறம் சிராஜ் உத்தவுலாவுடைய ஆட்சி அதிகாரத்தை ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்ற நினச்சாங்க. அதனால் சிராஜ் உத்தவுலா வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் இருக்க ஆங்கிலேயருடைய குடியேற்ற பகுதி மேலே தாக்குதல் நடத்தி வங்காளத்தில் இருக்க காசிம் பசாரில் இருக்க ஆங்கிலேயருடைய வணிக மையத்தை கைப்பற்றினார் சிராஜ் உத்தவுலா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1756 ஜூன் 20 அன்னைக்கு ஆங்கிலேயருடைய வில்லியம் கோட்டை வந்து சிராஜ் உத்தவுலா கிட்ட சரணடைஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆங்கில தளபதி ராபர்ட் கிளே வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவை சிராஜ் உத்தவுலா கிட்ட இருந்து திருப்பியும் மீட்டார்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா 1757 பிப்ரவரி 29 நாள் நடைபெற்ற அலிநகர் உடன்படிக்கையின்படி சிராஜ் உத்தவுலா வந்து ராபர்ட் கிளேவுடைய நிபந்தனைகள் எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கிட்டாரு. இந்த மாதிரி சிராஜ் உத்தவுலா வந்து பார்த்தீங்கன்னா 1757 ஜூன் அன்னைக்கு அவர்கிட்ட வில்லியம் கோட்டை வந்து சரணடைஞ்சிருச்சு. ஆனால் ராபர்ட் கிளே வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவை திருப்பி மீட்டுட்டாரு. அதனால் அலிநகர் உடன்படிக்கையின்படி சிராஜ் உத்தவுலா ராபர்ட் கிளேவுடைய நிபந்தனைகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாரு.
அலிநகர் உடன்படிக்கை எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா 1757 பிப்ரவரி 9ஆம் நாள். யாருக்கு யாருக்கும் இடையில அப்படின்னா சிராஜ் உத்தாவுலாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் இடையில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1757 ஃப்ரெஞ்சு குடியேற்றமான சந்திரநாகூரை ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாங்க. ஃப்ரெஞ்சு குடியேற்றமான சந்திரநாகூரை ஆங்கிலேயர்கள் எப்பொழுது கைப்பற்றினார்கள் அப்படின்னா 1757. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளாசி போர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு யாருக்கும் இடையில நடந்துச்சு அப்படின்னா சிராஜ் உத்தாவுலா ஃப்ரெஞ்சு கூட்டணி, அதாவது சிராஜ் உத்தாவுலாவும் ஃப்ரெஞ்சு வந்து கூட்டணி அமைச்சு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை வந்து தாக்குனாங்க. இவங்களுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாசி போர் வந்து நடந்துச்சு. எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1757 ஜூன் 23ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போரில் சிராஜ் உத்தாவுலா வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவுடைய படைகிட்ட தோத்துட்டாரு. அப்புறம் இந்த போரின் மூலமாக கிடைச்ச செல்வத்தை வச்சு இராணுவத்தை வந்து பலப்படுத்துச்சு ஆங்கில அரசு. பிளாசி போர் வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்கி வச்சது மட்டும் இல்லாமல் அடுத்த 2 நூற்றாண்டுக்கு ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தை இந்தியாவில் நீட்டிக்கவும் செஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது பிளாசி போர். அடுத்தது பக்சார் போர் 1764. பக்சார் போர் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1764 இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வங்காளத்தின் 24 பர்கானா என்னும் பகுதியை ஆங்கிலேயர் பெற்றனர்னு சொல்லியிருக்காங்க. வங்காளத்தின் எந்த பகுதியை ஆங்கிலேயர் பெற்றனர் அப்படின்னா 24 பர்கானா அப்படின்ற பகுதியை, இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பிளாசிக் போருக்கு அப்புறம் வங்காளத்துடைய அரியணை ஏறின மீர் ஜாஃபர். மீர் ஜாஃபருடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1757லேருந்து 1760 வரைக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. பிளாசி போருக்கு அப்புறமா வங்காளத்தின் அரியணை ஏறின மீர் ஜாஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினதுனால மீர் ஜாஃபரை அரியணையிலிருந்து நீக்கிட்டு மீர் ஜாஃபருடைய மருமகன் மீர் காசிமை வங்காள நவாபாக்குனாங்க ஆங்கிலேயர்கள். அப்புறம் தஸ்தக் அப்படின்ற சுங்க வரி விலக்கு ஆணையை ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக பயன்படுத்தினாங்க. இதனால் மீர் காசிம் வந்து ஆங்கிலேயர்கள் மேலே கலகத்தில் ஈடுபட்டார். ஆங்கிலேயரால் தோற்கடிக்கப்பட்ட மீர் காசிம் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திக்கு தப்பி ஓடி சுஜா உத்தவ்ல அப்புறம் 2ஆம் ஷா ஆலம் இவங்களோட சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனார் மீர் காசிம். அதுக்கப்புறமா பீகார் பகுதியுடைய பாட்னாவுக்கு மேற்கே 130 கிலோமீட்டர் தொலைவில் கங்கை நதிக்கரையில் அமைஞ்சிருக்க ஒரு சிறிய நகரம் தான் பக்சார் அப்படின்ற நகரம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா 1764ஆம் ஆண்டு அக்டோபர் 22ல போர் வந்து நடைபெற்றுச்சு. இதுதான் பக்சார் போர். பக்சார் போர் வந்து எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா 1764ஆம் ஆண்டு அக்டோபர் 22ல வந்து நடைபெற்றுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரில் சுஜா உத்தவ்லா, 2ஆம் ஷா ஆலம், மீர் காசிம் இவங்க எல்லாம் ஆங்கில படைத்தளபதி ஹெக்டேர் மொன்ரோவால் தோற்கடிக்கப்பட்டாங்க. யாரால் தோற்கடிக்கப்பட்டாங்கன்னா ஆங்கில தளபதி ஹெக்டேர் மொன்ரோவால் தோற்கடிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மீர் ஜாஃபர் வங்காள அரியணையில் அமர்த்தப்பட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போரில் வந்து சுஜா உத்தவுலா, 2ஆம் ஷா ஆலம், மீர் காசிம் வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மீர் ஜாஃபர் வந்து அரியணையில் வந்து அமர்த்தப்பட்டார். அதுக்கப்புறமா மீர் ஜாஃபர் இருந்ததுக்கு அப்புறமா அவருடைய மகன் நிஜாம் உத்தவுலா வங்காள நவாப் ஆனார்னு சொல்லியிருக்காங்க. 1765 பிப்ரவரி 20ல் நடந்த அலகாபாத் உடன்படிக்கையின்படி தான் பக்சார் போர் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துச்சு. பிளாசி போர் வந்து முடிவுக்கு வந்தது எந்த உடன்படிக்கைனா அலிநகர் உடன்படிக்கை. பக்சார் போர் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கை. இதை நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த உடன்படிக்கை எப்போ நடந்துச்சுன்னா 1765 பிப்ரவரி 20ல், எது அலகாபாத் உடன்படிக்கை. இதனால தான் பக்சார் போர் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துச்சு. அப்புறம் ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தி நவாப் சுஜா உத்தவ்லா கூடையும் முகலாய பேரரசர் 2ஆம் ஷா ஆலம் கூடையும் தனித்தனியாக ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாரு. இதனால் ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடக போர்கள். 18ஆம் நூற்றாண்டில் 3 கர்நாடக போர்கள் பல்வேறு இந்திய ஆட்சியாளர்களிடையே நடைபெற்றது. கர்நாடக போர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எந்த நூற்றாண்டெல்லாம் நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் வந்து நடைபெற்றது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கர்நாடக போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியும் ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியும் எதிரெதிரி அணியில் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக போர் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னா 1746லேருந்து 1763 வரைக்கும் நடைபெற்றுச்சு. இதை நோட் பண்ணிக்கோங்க. கர்நாடக போர்கள்னு சொல்லி இங்கே ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கர்நாடக போர்கள், முதல் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக போர், 3ஆம் கர்நாடக போர். முதல் கர்நாடக போர் வந்து பார்த்தீங்கன்னா
1746 1748 வரைக்கும். இரண்டாம் கர்நாடக போர் வந்து பார்த்தீங்கன்னா 1749 1754 வரைக்கும். மூன்றாம் கர்நாடக போர் வந்து 1756 1763 வரைக்கும். முதல்ல நம்ம முதல் கர்நாடக போர் பார்க்கலாம். எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா 1746 1748 வரைக்கும். அடையாறு போர், இந்த முதல் கர்நாடக போரை அடையாறு போர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடையாறு போர் எப்போ நடைபெற்றது அப்படின்னு கேட்டாலும் 1746 தான். சென்னையின் அடையாறு நதிக்கரையில், சென்னையில் இருக்க அதை அடையாறு நதிக்கரையில் இருக்க சாந்தோம் அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடையாறு போர் வந்து நடைபெற்றுச்சு. யாருக்கு யாருக்கு இடையில நடைபெற்றுச்சு அப்படின்னா கர்நாடக நவாப் அன்வாருதீனுக்கும் ஃப்ரெஞ்சு படைக்கும் இடையில தான் இந்த அடையாறு போர், அதாவது முதல் கர்நாடக போர் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அன்வாருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய உதவியை நாடினார். கேப்டன் ஃபாரடைஸ் தலைமையிலான மிகச்சிறிய ஃப்ரெஞ்சு படை, மாபுல்ஸ்கான் தலைமையிலான மிக வலிமை வாய்ந்த நவாப் படையை வந்து தோற்கடிச்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடையாறு போரில் யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு வந்து வெற்றி பெற்றுச்சு. இங்கே பாருங்கள், ஐலா சபேல் உடன்படிக்கை எப்போ நடைபெற்றுச்சுன்னா 1748. ஐலா சபேல் உடன்படிக்கை எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கனாலும் 1748 இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஐலா சபேல் உடன்படிக்கையின் மூலமாக முதல் கர்நாடக போர் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துச்சு. இந்த உடன்படிக்கையின்படி என்ன உடன்படிக்கை இதுனா, இதன்படி மதராஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கிட்ட திரும்ப ஒப்படைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக வட அமெரிக்காவுடைய சில பகுதிகளை பிரான்ஸ் வந்து ஆங்கிலேயர்கிட்ட இருந்து பெற்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஐலா சபேல் உடன்படிக்கையின்படி மதராஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃப்ரெஞ்சு வந்து ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிச்சு. அதுக்கு பதிலாக வட அமெரிக்காவில் இருக்க சில பகுதிகளை ஆங்கிலேயர்கிட்ட இருந்து ஃப்ரெஞ்சு வந்து வாங்கிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் ஐலா சபேல் உடன்படிக்கை. அடுத்தது இரண்டாம் கர்நாடக போர். இரண்டாம் கர்நாடக போர் எப்பயிலிருந்து எப்போ வரைக்கும் நடைபெற்றுச்சு அப்படின்னா 1749 1754 வரைக்கும் நடைபெற்றுச்சு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இரண்டாம் கர்நாடக போர் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கர்நாடகம் அப்புறம் ஹைதராபாத் இந்த பகுதிகளில் ஏற்பட்ட வாரிசுரிமை பிரச்சனை தான் இரண்டாம் கர்நாடக போருக்கு காரணம். முதல்ல கர்நாடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக நவாப் பதவிக்கு அன்வாருதீனும் சாந்தா சாஹிப்பும் உரிமை கேட்டாங்க. அதே மாதிரியே ஹைதராபாத் நிஜாம் பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாசிர் ஜங்கும் முசாஃபர் ஜங்கும் உரிமை கேட்டாங்க. இதனால் தக்கான பகுதியில் ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா சாந்தா சாஹிப்புக்கும் முசாஃபர் ஜங்குக்கும் உதவி செஞ்சாங்க. ஆங்கிலேயர்கள் அன்வாருதீனுக்கும் நாசிர் ஜங்குக்கும் உதவி செஞ்சாங்க. இதுலேயும் ஃப்ரெஞ்சும் ஆங்கிலேயர்களும் எதிரெதிரில் இருக்கிறாங்க. இந்த போர் மூலமாக இந்தியாவில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரர்களும் நினச்சாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பூர் போர் எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா 1749 நோட் பண்ணிக்கோங்க. ஆம்பூர் போர் எப்பொழுது நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா 1749 ஆகஸ்ட் 3 1749 ஆம்பூரில் நடைபெற்ற போரில் பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாந்தா சாஹிப் முசாஃபர் ஜங் இவங்களுடைய கூட்டுப்படைகளால் கர்நாடக நவாப் அன்வாருதீன் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே, சாந்தா சாஹிப், முசாஃபர் ஜங் இவங்களுடைய கூட்டுப்படைகளால் கர்நாடக நவாப் அன்வாருதீனை தோற்கடிச்சு கொன்னாங்க. அன்வாருதீனுடைய மகன் முகமது அலி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளிக்கு தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சாந்தா சாஹிப்பை பிரெஞ்சுக்காரர்கள் கர்நாடக நவாபாக ஆக்குனாங்க. அதுக்கு ஈடாக சாந்தா சாஹிப் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியை சுற்றி இருக்க 80 கிராமங்களை வெகுமதியாக பிரெஞ்சுக்காரர்களுக்கு சாந்தா சாஹிப் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தக்காணத்துலேயும் ஃப்ரெஞ்சுக்காரர்களால் நாசிர் ஜங் தோக்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டுட்டார். முசாஃபர் ஜங் ஹைதராபாதோடைய நிஜாம் ஆனார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டு இடத்துலையுமே ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிட்டாங்க, கர்நாடகத்துலேயும் ஹைதராபாத்துலேயும். புதிய நிஜாம் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு போதிய வெகுமதி வழங்கினார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாசிர் ஜங் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதியின் தென்பகுதிகள் எல்லாத்துக்குமே டியூப்ளேவை, ஃப்ரெஞ்சு ஆளுநர் டியூப்ளேவை நியமித்தார், ஆளுநராக நியமித்தார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1751 தன் மக்களால் முசாஃபர் ஜங் வந்து பார்த்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டார்னு சொல்லியிருக்காங்க. முசாஃபர் ஜங் எப்பொழுது வந்து படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னா 1751. அதுக்கப்புறமா நாசிர் ஜங்கின் சகோதரர் சலபர் ஜங் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு தளபதி புசியின் உதவியோட ஹைதராபாத் நிஜாம் ஆனார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சலபர் ஜங் வந்து பார்த்தீங்கன்னா குண்டூர் மாவட்டத்தை தவிர வட சர்க்கார் முழுக்கவும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கிட்டார். இதன் மூலமாக டியூப்ளேவின் அதிகாரம்
உச்ச நிலையை அடைஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆம்பூர் போரில் ஆம்பூர் போர் எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா 1749 வந்து நடைபெற்றுச்சு. அடுத்தது ஆற்காட்டு போர். ஆற்காட்டு போர் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1751 இதை நோட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே பார்த்தோம் கர்நாடக நவாப் அன்வாருதீன் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அன்வாருதீனுடைய மகன் முகமது அலி திருச்சிராப்பள்ளிக்கு தப்பி ஓடினார் அப்படின்னு வந்து பார்த்தோம். இந்த தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லே முகமது அலி தஞ்சம் புகுந்த திருச்சி கோட்டையை முற்றுகையிடுறதுக்காக ஒரு படையை வந்து அனுப்புனார். இந்த முயற்சியில் சாந்தா சாஹிப்பும் அதாவது கர்நாடக நவாப்பும் அவருடைய ஃப்ரெண்ட் அவர் வந்து அவரை ஃப்ரெஞ்சு படைகளோட இணைச்சிக்கிட்டாரு. இந்த சமயத்தில் ஆற்காட்டை தாக்கிறதுக்காக ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டார். ஆங்கிலேய கவர்னர் சாண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவுடைய திட்டத்துக்கு அனுமதி வாங்கினார், பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஆங்கில படையினரோடையும் 300 இந்திய படை வீரர்களோடையும் கிளைவ் ஆற்காட்டை தாக்கி கைப்பற்றினாருன்னு சொல்லியிருக்காங்க. கிளைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காட்டை தாக்கி கைப்பற்றிட்டாரு. அப்புறம் லாரன்ஸ் உதவியோட கிளைவ் ஆரணி காவேரி பாக்கம் இந்த மாதிரியான இடங்களில் ஃப்ரெஞ்சு படைகளை வந்து தோற்கடிச்சிட்டாரு. இந்த நேரத்தில் சாந்தா சாஹிப் அதாவது கர்நாடக நவாப் சாந்தா சாஹிப் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து கொலை செய்யப்பட்டார். அன்வாருதீனுடைய மகன் முகமது அலி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய உதவியோட ஆற்காட்டு நவாப் ஆனார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தோல்வியினால் ஃப்ரெஞ்சு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லேவை ஃப்ரெஞ்சுக்கு திரும்ப வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கை. பாண்டிச்சேரி உடன்படிக்கை எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1755 வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தப்பட்டிருக்கு. டியூப்லேவை தொடர்ந்து ஃப்ரெஞ்சு ஆளுநராக யார் வந்து பதவியேற்றாங்க அப்படின்னா கோத்தேயு வந்து பதவியேற்றாரு. கோத்தேயு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் கூட பாண்டிச்சேரி உடன்படிக்கையை வந்து செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கை யார் யாருக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே வந்து நடைபெற்றுச்சு. யார் வந்து இதை செஞ்சுக்கிட்டாங்கன்னா கோத்தையை வந்து இதை செஞ்சுக்கிட்டாரு. இந்த உடன்படிக்கையின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரு நாடுகளும் தங்கள் உள்நாட்டு விவகாரங்களில் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னும் போருக்கு முன்னாடி இருந்த பகுதிகள் அவங்கவுங்கக்கிட்டேயே வந்து திருப்ப ஒப்படைக்கப்படும் அப்படின்னும் அப்புறம் மேலும் புதுசாக வந்து கோட்டைகளை வந்து கட்டக்கூடாது அப்படின்னு வந்து இந்த உடன்படிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின் மூலமாக ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வலிமை அடைஞ்சாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது மூன்றாம் கர்நாடக போர். மூன்றாம் கர்நாடக போர் எப்பயிலிருந்து எப்போ வரைக்கும் நடைபெற்றுச்சு அப்படின்னா 1756 1763 வரைக்கும் மூன்றாம் கர்நாடக போர் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. இந்த மூன்றாம் கர்நாடக போருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஐரோப்பாவில் வெடித்த 7 போர் தான் காரணம். இந்தியாவில் மூன்றாம் கர்நாடக போருக்கு காரணம் இந்த போரில் ஃப்ரெஞ்சு படைகளை வழிநடத்த கவுண்டி லாலியை ஃப்ரெஞ்சு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிச்சு. கவுண்டி லாலி வந்து பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்க செயின்ட் டேவிட் கோட்டையை வந்து ரொம்பவும் ஈஸியாக கைப்பற்றினார். அதுக்கப்புறமா கர்நாடக பகுதியிலிருந்து ஆங்கிலேயர்களை விரட்ட அவரோட இணையமாறு புஸ்ஸிக்கு கவுண்டி லாலி வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டார். புஸ்ஸி வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்திலிருந்து புறப்பட்ட அந்த நேரத்தை பயன்படுத்தி ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் வட சர்க்கார்னா ஆந்திர பிரதேசம் ஒரிசா இந்த பகுதியை கைப்பற்றதுக்காக கர்னல் போர்டை வங்காளத்திலிருந்து ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டாரு. அதாவது புஸ்ஸியை கவுண்டி லாலி வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக பகுதியிலிருந்து ஆங்கிலேயரை விரட்ட அவரோட இணையமார் வந்து அழைச்சாரு, கூப்பிட்டாரு. புஸ்ஸி வந்து ஹைதராபாத்திலிருந்து கிளம்புன உடனே ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் போர்டுடைய தலைமையில் வங்காளத்திலிருந்து ஒரு படையை அனுப்பி வட சர்க்கார் அதாவது புஸ்ஸியுடைய பகுதிகளை வந்து கைப்பற்றினாருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்தவாசி போர். வந்தவாசி போர் வந்து எப்பொழுது நடைபெற்றுச்சு அப்படின்னா 1760 இதை நோட் பண்ணிக்கோங்க. 1760 ஜனவரி 22 நடைபெற்ற இந்த வந்தவாசி போரில் ஜெனரல் அயர்கூட் தலைமையிலான ஆங்கிலேய படை வந்து பார்த்தீங்கன்னா லாலி தலைமையிலான பிரெஞ்சு படையை முற்றிலுமாக தோற்கடிச்சிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் ஆங்கிலேயர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க, பிரெஞ்சுக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 1 வருஷத்தில் இந்தியாவில் இருந்த எல்லா குடியேற்றங்களையும் பிரெஞ்சுக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இழந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கவுண்டி லாலி இந்த மாதிரி தோற்கடிக்கப்பட்டதுனால கவுண்டி லாலி பிரெஞ்சு நாட்டுக்கு வந்து திரும்ப அழைக்கப்பட்டார். திரும்ப அழைக்கப்பட்டு கவுண்டி லாலி வந்து பார்த்தீங்கன்னா சிறையிலிடப்பட்டு அதுக்கப்புறமா தூக்கிலிடப்பட்டார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாரிஸ் உடன்படிக்கை. பாரிஸ் உடன்படிக்கை எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1763 நோட் பண்ணிக்கோங்க. ஐரோப்பாவில் நடைபெற்ற 7 போர் பாரிஸ் உடன்படிக்கையின் மூலமாக முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஐரோப்பாவில் நடைபெற்ற 7 போர்
எதன் மூலமாக முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா பாரிஸ் உடன்படிக்கையின் மூலமாக முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த உடன்படிக்கையின்படி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி உட்பட இந்தியாவில் இருந்த எல்லா ஃப்ரெஞ்சு வசம் எல்லா குடியேற்றங்களும் ஃப்ரெஞ்சுக்காரங்கள்ட்ட வந்து திரும்ப கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து அவங்களுடைய பகுதிகளை பலப்படுத்தவும் படைகளை பெருக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா தடை விதிக்கப்பட்டாங்க. இதன் மூலமாக ஃப்ரெஞ்சு ஆதிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. அதாவது பாரிஸ் உடன்படிக்கை வந்து எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா 1763ல் இந்த பாரிஸ் உடன்படிக்கை மூலமாக தான் ஐரோப்பாவில் நடந்த 7 ஆண்டு போர் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துச்சு. இந்த பாரிஸ் உடன்படிக்கையின் மூலமாக பாண்டிச்சேரி உட்பட இந்தியாவில் இருந்த ஃப்ரெஞ்சு குடியேற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கள் வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள்கிட்ட திரும்பி கொடுத்துட்டாங்க. ஆனால் ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து அவங்களுடைய பகுதிகளை பலப்படுத்தவும் படைகளை வந்து பெருக்கவும் தடை விதிக்கப்பட்டாங்க. இதனால் ஃப்ரெஞ்சு ஆதிக்கம் இந்தியாவில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. இதுதான் பாரிஸ் உடன்படிக்கை. மைசூரும் ஆங்கிலேய ஆட்சி விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பும். ஹைதர் அலியுடைய தலைமையில் மைசூர் சமஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய எழுச்சியை வந்து பெற்றுச்சு. 1761ல் ஹைதர் அலி மைசூர் சமஸ்தானத்துடைய உண்மையான ஆட்சியாளராக ஆனார்னு சொல்லியிருக்காங்க. ஹைதர் அலி மைசூர் சமஸ்தானத்துடைய உண்மையான ஆட்சியாளராக எப்போ ஆனார் அப்படின்னா 1761ல். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஆங்கிலேய மைசூர் போர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மைசூர் போர்கள் நடந்திருக்கு. முதல் ஆங்கிலேய மைசூர் போர், 2 மைசூர் போர், 3 மைசூர் போர், 4 மைசூர் போர். முதல் மைசூர் போர் வந்து பார்த்தீங்கன்னா 1767லேருந்து 1769 வரைக்கும் நடந்திருக்கு. 2 மைசூர் போர் வந்து 1780லேருந்து 1784 வரைக்கும் நடந்திருக்கு. 3 மைசூர் போர் வந்து பார்த்தீங்கன்னா 1790லேருந்து 1792 வரைக்கும் நடந்திருக்கு. 4 ஆங்கிலேய மைசூர் போர் வந்து 1799 நடந்திருக்கு. இப்போ நம்ம முதல்ல முதல் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து பார்க்கலாம். முதல் மைசூர் போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1767லேருந்து 1769 வரைக்கும் நடந்திருக்கு. இந்த முதல் மைசூர் போருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஹைதர் அலியுடைய வளர்ச்சி ஒன்று, இன்னொன்று ஹைதர் அலி வந்து பிரெஞ்சுக்காரர்கள்கிட்ட கொண்டு இருந்த நட்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிர்ப்புக்கு காரணமாச்சு இது ரெண்டும். அப்புறம் ஹைதர் அலிக்கு எதிராக மராத்தியர்கள், ஹைதராபாத் நிஜாம், ஆங்கிலேயர்கள் இவங்க எல்லாமே சேர்ந்து முக்கூட்டணியை வந்து ஏற்படுத்தினாங்க. இதெல்லாம் தான் முதல் மைசூர் போருக்கான காரணங்கள். அடுத்தது போரின் போக்கு. தளபதி ஜோசப் ஸ்மித் தலைமையிலான ஆங்கில படை உதவியோட ஹைதராபாத் நிஜாம் வந்து பார்த்தீங்கன்னா 1767 மைசூர் மேலே படையெடுத்தார். ஹைதராபாத் நிஜாம் மைசூர் மேலே எப்போ படையெடுத்தார் அப்படின்னா 1767 யாரோட உதவியோடனா ஆங்கில படை தளபதி ஜோசப் ஸ்மித்தோடைய உதவியோட. இந்த ஆங்கில படையை ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சு மங்களூரை வந்து கைப்பற்றிட்டாரு ஹைதர் அலி. அப்புறம் 1769 மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி மதராஸ் மேலே வந்து படையெடுத்தார். இதனால் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1769 ஏப்ரல் 4 ஹைதர் அலி கிட்ட ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. அந்த உடன்படிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா மதராஸ் உடன்படிக்கை. மதராஸ் உடன்படிக்கை எப்போ வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 1769 ஏப்ரல் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தப்பட்டுச்சு. இந்த மதராஸ் உடன்படிக்கை என்ன அப்படின்னா, இந்த மதராஸ் உடன்படிக்கையின்படி போருக்கு முன்னாடி இருந்த பகுதிகளை ரெண்டு தரப்பினரும் திரும்ப பெற்றனர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒருத்தருடைய நாடை வந்து இன்னொருத்தர் கைப்பற்றியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நாடை வந்து அவங்கக்கிட்டயே திரும்பி கொடுக்கறது. இன்னொன்று என்னென்னா, மற்ற நாடுகள் வந்து தாக்கும்போது அந்த நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உதவி செஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த மதராஸ் உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தப்பட்டுச்சு. மதராஸ் உடன்படிக்கை எப்போ வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 1769 ஏப்ரல் 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதராஸ் உடன்படிக்கை வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. அடுத்தது 2 ஆங்கிலேய மைசூர் போர். இந்த 2 மைசூர் போர் எப்போ நடந்தது அப்படின்னா 1780லேருந்து 1784 வரைக்கும் நடந்துச்சு. இந்த 2 மைசூர் போருக்கு என்ன காரணம் அப்படின்னா 1769 வந்து பார்த்தீங்கன்னா மதராஸ் உடன்படிக்கை வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. இந்த உடன்படிக்கையை வந்து ஆங்கிலேயர்கள் நிறைவேற்ற தவறிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1771 மராத்தியர்கள் ஹைதர் அலி மேலே வந்து படையெடுத்தப்போ மதராஸ் உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலிக்கு உதவி செய்யணும். ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து ஹைதர் அலிக்கு உதவி செய்யலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹைதர் அலியோட ஆட்சிக்கு உட்பட்ட ஃப்ரெஞ்சு குடியேற்ற பகுதியான மாகிய ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கைப்பற்றிட்டாங்க. இந்த நிகழ்வு ஆங்கிலேயருக்கு எதிராக
ஹைதர் அலி, ஹைதராபாத் நிஜாம், மராத்தியர்கள் இவங்களுடைய மூன்று கூட்டணிகளை வந்து உருவாக்கச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது ஆங்கிலேயருக்கு எதிராக ஹைதர் அலி, ஹைதராபாத் நிஜாம், மராத்தியர்கள் இவங்க மூணு பேரும் கூட்டணியை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுதான் இரண்டாம் மைசூர் போருக்கான காரணங்கள். அடுத்தது போரின் போக்கு, போர் வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். 1781 ஆங்கிலேய படைத்தளபதி சர் ஐயர் கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியை பரங்கிப்பேட்டை, அதாவது போர்ட்டோனோவா அப்படின்ற இடத்துல வந்து தோற்கடிச்சார். ஆங்கில படைத்தளபதி சர் ஐயர் கூட் வந்து ஹைதர் அலியை எங்கு தோற்கடித்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பரங்கிப்பேட்டை, அதாவது போர்ட்டோனோவா அப்படின்ற இடத்துல வந்து தோற்கடிச்சார். எப்போ வந்து தோற்கடிச்சார் அப்படின்னா 1781. இதை நோட் பண்ணிக்கோங்க. மேலும் மைசூர் படைகள் சோளிங்கர் அப்படின்ற பகுதியிலையும் தோல்வியை வந்து தழுவிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் போகிறப்போ புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா 1782 வந்து இறந்துட்டார். ஹைதர் அலி எப்போ வந்து இறந்தார் அப்படின்னா 1782 வந்து இறந்தார். எதனால் அப்படின்னா போகிறப்போ புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். அப்புறம் ஹைதர் அலியோடைய இறப்புக்கு அப்புறமா ஹைதர் அலியோடைய மகன் திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக போரை வந்து தொடுத்தார். 1783 திப்பு சுல்தான் ஆங்கிலேய படைத்தளபதியான பிரிகேடியர் மேத்யூஸ் அப்படி அவரையும் அப்புறம் அவருடைய படை வீரர்களையும் வந்து கைது செஞ்சிட்டாரு திப்பு சுல்தான். எப்போன்னா 1783 ஹைதர் அலி இறந்ததுக்கு அப்புறமா. இது பின்னாளில் திப்புவுக்கு வந்து பின்னடைவை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து மங்களூர் உடன்படிக்கை எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1784 மங்களூர் உடன்படிக்கை மூலமாக இந்த மூன்றாம் மைசூர் போர் வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்துச்சு. இந்த மங்களூர் உடன்படிக்கை 1784 வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. 1784 மார்ச் 7 ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையே இந்த மங்களூர் உடன்படிக்கை வந்து கையெழுத்து அணிச்சு. இந்த என்ன இந்த உடன்படிக்கை அப்படின்னா ரெண்டு பிரிவினரும் ஆங்கிலேயரும் திப்பு சுல்தானும் போரில் கைப்பற்றின பகுதிகளை திரும்ப அழிக்கணும் அப்படின்னும் போர் கைதிகளை திரும்ப ஒப்படைக்கணும் அப்படின்னும் உடன்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மங்களூர் உடன்படிக்கை. இது எப்போ வந்து நடந்துச்சு அப்படின்னா 1784 மார்ச் 7 வந்து நடந்துச்சு. இந்த மங்களூர் உடன்படிக்கை வந்து ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்டுச்சு. அடுத்தது மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர். மூன்றாம் மைசூர் போர் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடந்துச்சுன்னா 1790 1792 வரைக்கும். இந்த மூன்றாம் மைசூர் போருக்கு என்ன காரணம் அப்படின்னா மங்களூர் உடன்படிக்கைக்கு அப்புறமா ஆங்கிலேயருக்கு எதிராக வெளிநாட்டு கூட கூட்டணி வைக்கிறதுக்காக திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸு, துருக்கி இந்த மாதிரியான நாடுகளுக்கு திப்பு சுல்தான் அவருடைய தூதுவர்களை வந்து அனுப்பினார். ஆங்கிலேய கூட்டணியில் இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா 1789 வந்து தாக்குனார். இந்த சமயத்தில் திப்பு சுல்தானுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் வந்து ஹைதராபாத் நிஜாம் அப்புறம் மராத்தியர்களோடு இணைந்து மூவர் கூட்டணியை வந்து உருவாக்குனாங்க. ஆங்கிலேயர்கள், ஹைதராபாத் நிஜாம், மராத்தியர்கள் இவங்க மூணு பேரும் வந்து கூட்டணியை உருவாக்குனாங்க திப்பு சுல்தானுக்கு எதிராக. இப்போ நம்ம போர் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். போரின் போக்கு, 2 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த போரில் திப்பு சுல்தான் தனித்தனியாக எதிர்த்து போராடினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா 3 கட்டமாக நடைபெற்றுச்சு. ஒன்று வந்து தளபதி மேடோர் தலைமையிலான தாக்குதல் தோல்வியில் வந்து முடிஞ்சிச்சு திப்பு சுல்தானுக்கு. அதனால் 1790 தலைமை ஆளுநர் காரன் வாலிஸ் அவுராவே படையை வந்து வழி நடத்தினாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீரங்கப்பட்டினத்தை தாக்கிறதுக்கு தடையாக இருந்த எல்லா மலைக்கோட்டையையும் காரன் வாலிஸ் வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றிட்டாரு. நம்பிக்கை இழந்த திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்து உடன்பட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கிட்ட காரன் வாலிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1792 ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கையை திப்பு சுல்தான் கூட செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை எப்போ வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 1792 வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. யார் கூட வந்து ஏற்படுத்திக்கிட்டாருன்னா காரன் வாலிஸ் கூட. ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை என்னென்னு பார்க்கலாம். இந்த உடன்படிக்கையின்படி திப்பு சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்சி பகுதியில் பாதி பகுதியை ஆங்கிலேயர்கிட்ட வந்து ஒப்படைக்கணும். அதனால் வந்து திப்பு சுல்தான் ஒப்படைச்சிட்டாரு. போர் இழப்பீடு தொகையாக 3.6 கோடி வந்து செலுத்த வேணும் அப்படின்னும் திப்பு சுல்தானுடைய 2 மகன்களை ஆங்கிலேயர்கிட்ட பிணை கைதியை ஒப்படைக்கணும் அப்படின்னு திப்பு சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காரு. அப்புறம் இதன் மூலமாக ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா மலபார், குடகுமலை, திண்டுக்கல், அப்புறம் பாராமஹால், கோயம்புத்தூர், சேலம் இந்த மாதிரியான பகுதிகளை வந்து பெற்றாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யாருக்கிட்ட இருந்துன்னா
திப்பு சுல்தான்கிட்ட இருந்து எந்த உடன்படிக்கையின்படி இதெல்லாம் பண்ணாங்கன்னா, ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கையின்படி. ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 1792 வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது, நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் எப்போ வந்து நடைபெற்றுச்சுன்னா 1799. நான்காம் மைசூர் போர் இது வந்து திப்பு சுல்தான் 1792 ஸ்ரீரங்கப்பட்டினை உடன்படிக்கையின் மூலமாக கேரன் வாலிஸ் பிரபுவால் வந்து பார்த்திங்கன்னா அவமரியாதை செய்யப்பட்டார். இதை வந்து திப்பு சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா மறக்கலை. இந்த போருக்கான காரணங்கள், நான்காம் மைசூர் போருக்கான காரணங்கள் வந்து பாருங்கள். திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கு எதிராக இந்த முறையும் வெளிநாட்டு கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரேபியா, துருக்கி, ஆப்கானிஸ்தான் அப்புறம் ஃப்ரான்ஸு இந்த நாடுகளுக்கு திப்பு சுல்தான் அவருடைய தூதர்களை வந்து அனுப்புனார். இந்த சமயத்தில் எகிப்து மேலே படையெடுத்த நெப்போலியன் கூட திப்பு சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு வைத்திருந்தார்னு சொல்லியிருக்காங்க. பிரெஞ்சு அலுவலர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வருகை தந்து அவங்க ஜக்கோபியன் கழகத்தை வந்து நிறுவினாங்க. அப்புறம் அங்கே ஒரு சுதந்திர மரம் ஒன்றையும் வந்து நட்டாங்க. யார்? பிரெஞ்சு அலுவலர்கள். போரின் போக்கு, போர் வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 1799 வெல்லஸ்லி பிரபு திப்பு மீது போர் தொடுத்தார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வெல்லஸ்லி பிரபு திப்பு சுல்தான் மீது எப்போ வந்து போர் தொடுத்தார் அப்படின்னா 1799. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் நடந்த கடுமையான போராக இருந்துச்சு இந்த நான்காம் மைசூர் போர். திட்டமிட்டபடி மைசூருடைய மேற்கில் பம்பாய் இராணுவம் தளபதி ஸ்டுவார்ட் தலைமையில் வந்து படையெடுத்துச்சு. மைசூருடைய மேற்கு பகுதியில் பம்பாய் இராணுவம் தளபதி ஸ்டுவார்ட் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா படையெடுத்துச்சு. அதே நேரத்தில் மெட்ராஸ் இராணுவம் வந்து வெல்லஸ்லி தலைமையில் வந்து திப்பு சுல்தானை வந்து தாக்குச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பம்பாய் இராணுவம் மைசூருடைய மேற்கு பகுதியில் தளபதி ஸ்டுவார்ட் தலைமையில் வந்து படையெடுத்துச்சு. அதே நேரத்தில் மெட்ராஸ் இராணுவம் வெல்லஸ்லி தலைமையில் திப்பு சுல்தானை வந்து தாக்குச்சுன்னு சொல்லியிருக்காங்க. திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தலைநகரம் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்து பின்வாங்கினார் ரெண்டு பேரும் தாக்கினதுனால. 1799 மே 4ஆம் நாள் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து கைப்பற்றப்பட்டுச்சு. திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா போராடினாலும் இறுதியில் வந்து கொல்லப்பட்டார் திப்பு சுல்தான்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார் அப்படின்னா 1799 வந்து கொல்லப்பட்டிருக்காரு. ஸ்ரீரங்கப்பட்டினம் எப்போ கைப்பற்றப்பட்டுச்சுன்னா 1799 மே 4ஆம் நாள் வந்து கைப்பற்றப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் நான்காம் மைசூர் போர் வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்துச்சு. இதன் மூலமாக ஒட்டுமொத்த மைசூரும் ஆங்கிலேயர் முன்பாக சரணடைஞ்சிச்சு. போருக்கு பின் மைசூர், போருக்கு அப்புறம் மைசூர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். கனரா, வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம் இந்த மாதிரியான பகுதிகளை வந்து ஆங்கிலேயர் அவங்களோட இணைச்சிக்கிட்டாங்க. மறுபடியும் இந்து உயிர் குடும்பத்தை சார்ந்த 3ஆம் கிருஷ்ணராஜா உடையார் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் அரையணை ஏறினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் திப்பு சுல்தானுடைய குடும்பத்தினர் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டைக்கு அனுப்பப்பட்டனர்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு பின் மைசூர். ஆங்கிலேய மராத்திய போர்கள், ஆங்கிலேய மராத்திய போர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மராத்திய போர் இருக்குது. முதல் மராத்திய போர், 2ஆம் மராத்திய போர், 3ஆம் மராத்திய போர். முதல் மராத்திய போர் வந்து பார்த்தீங்கன்னா 1775 1782 வரைக்கும் நடந்திருக்கு. 2ஆம் மராத்திய போர் வந்து 1803 1805 வரைக்கும். 3ஆம் மராத்திய போர் வந்து 1817 1818 வரைக்கும். இப்போ நம்ம முதல் ஆங்கிலேய மராத்திய போர் வந்து பார்க்கலாம். முதல் ஆங்கிலேய மராத்திய போர் எப்பயிலிருந்து எப்போ வரைக்கும் நடந்துச்சுன்னா 1775 1782 வரைக்கும். மராத்தியர்களுடைய பேஷ்வா நாராயணராவ் வந்து பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறமா அடுத்த பேஷ்வாவா யார் வர்றது அப்படின்ற உரிமை பிரச்சனை வந்து இருந்துச்சு. இதனால் ஆங்கிலேயர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முதன் முதல்ல தலையிட வேண்டியதாக இருந்துச்சு. நாராயணராவ் இருந்ததுக்கு அப்புறமா ரகுநாதராவ் அதாவது ரகோபா வந்து பார்த்தீங்கன்னா பேஷ்வா ஆனார். ஆனால் ரகோபாவோடைய அதிகாரத்துக்கு எதிராக பூனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. யாருடைய தலைமையில் எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு அப்படின்னா நானா பட்னாவிஸோடைய தலைமையில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. அந்த குழு வந்து என்ன சொல்லிச்சுன்னா நாராயணராவ் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய மனைவி கங்காபாய்க்கு பிறந்த குழந்தை அதாவது 2ஆம் மாதவராவ் தான் வந்து பேஷ்வாவா ஆகணும் அப்படின்னு சொல்லி 2ஆம் மாதவராவை பேஷ்வாவா அங்கீகரிச்சிச்சு அந்த பூனாவில் இருந்த நானா பட்னாவிஸ் தலைமையிலான குழு. அப்புறம் அவருடைய பேரில் ஆட்சி குழு வந்து அமைஞ்சிச்சு. அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சியில் தோல்வியடைந்த ரகுநாதராவ் அதாவது ரகோபா வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்கள உதவியை வந்து கேட்டார். இதன்படி ரகோபாவுக்கும் ஆங்கிலேயருக்கும் சூரத் ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாச்சு. எப்போ கையெழுத்தாச்சு அப்படின்னா 1775 வந்து கையெழுத்தாச்சு. ஆங்கிலேயருக்கும் ரகுநாதராவ் அதாவது ரகோபாவுக்கும்
சூரத் ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. எப்போ கையெழுத்தாச்சுன்னா 1775 வந்து கையெழுத்தாச்சு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரத் ஒப்பந்தத்தை வந்து உடன்படிக்கையை வந்து ஏற்றுக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிறதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பூனாவுடைய பாதுகாப்பு அரசோட ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா பூனாவுக்கு கர்னல் அப்டனை வந்து அனுப்புச்சு. அதன்படி அப்டன் வந்து பார்த்தீங்கன்னா 1776 பூனாவுடைய பாதுகாப்பு அரசுக்கிட்ட புரந்தர் ஒப்பந்தத்தை வந்து செஞ்சுக்கிட்டாரு. புரந்தர் ஒப்பந்தம் எப்போ வந்து கையெழுத்தாச்சு அப்படின்னா 1776 வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாச்சு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சூரத் ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாச்சு. யாருக்கு யாருக்கும்? ஆங்கிலேயருக்கும் ரகோபாவுக்கும் இடையில 1775. அப்புறம் இங்கே பாருங்கள் புரந்தர் ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. இது யாருக்கும் யாருக்கும் இடையிலனா அப்டனுக்கும் பூனாவுடைய பாதுகாப்பு அரசுக்கும். எப்போன்னா 1776 வந்து கையெழுத்தாயிருக்கு. இருந்தாலும் பம்பாயில் ஆங்கில அரசாங்கத்தோட எதிர்ப்பு காரணமாக இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வரலை. எந்த ஒப்பந்தம்? இந்த பூனா இந்த புரந்தர் ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வரலை. சூரத் ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாச்சு பார்த்தீங்களா. இது வந்து கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் இந்த உடன்படிக்கையை வந்து ஏற்றுக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1789 வாரன் ஹேஸ்டிங்ஸ் கேப்டன் பாப்காமின் தலைமையில் பிரிட்டிஷ் குழு வந்து அனுப்புனார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மராத்திய தலைவரான மகாதாஜி சிந்தியாவை போர்களில் வந்து தோற்கடிச்சு குவாலியரை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் 1781 கேப்டன் பாப்காமின் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படைக்குழுவை வந்து அனுப்புனார். அந்த படைக்குழு வந்து பார்த்தீங்கன்னா மகாதாஜி சிந்தியாவை தோற்கடிச்சு குவாலியரை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாங்க. 1782 மே 14 வந்து பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்புறம் மகாதாஜி சிந்தியா ரெண்டு பேர்த்துக்கு இடையில சால்ஃபை ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சூரத் ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாச்சு 1775. அப்புறம் புரந்தர் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு 1776. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1782 வந்து பார்த்தீங்கன்னா சால்ஃபை ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. இந்த மூணையும் வந்து ஆண்டுகளை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது போரின் முடிவில் ஏற்பட்ட விளைவுகள் வந்து கொடுத்துருக்காங்க. போரின் முடிவில் 2 மாதவராக வந்து பார்த்தீங்கன்னா பேஷ்வாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டாரு. ரகுநாத ராவுக்கு அதாவது ரகோபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் வந்து வழங்கப்பட்டுச்சு. ரகோபா தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரத் ஒப்பந்தத்தை வந்து செஞ்சுக்கிட்டாரு. இந்த சூரத் ஒப்பந்தத்தை வந்து கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து ஏற்றுக்கலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிரிட்டிஷ் அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்செட் பகுதி வந்து வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்திய அரசியலில் சால்ஃபை ஒப்பந்தம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு செல்வாக்கம் வந்து ஏற்படுத்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கும் மராத்தியர்களுக்கும் இடையில் அடுத்த 20 வருஷத்துக்கு வந்து சமாதான உறவு வந்து நீட்டிச்சிச்சு. இங்கே பாருங்கள் மராத்தியர்களின் உள்நாட்டு விவகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. மகாதாஜி சிந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 1794 இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய மகன் தௌலத் ராவ் சிந்தியா வந்து பதவியேற்றார்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேஷ்வா 2 மாதவராக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் 1795 தற்கொலை செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ரகுநாத ராவுடைய வலிமையற்ற மகன் அதாவது ரகோபாவுடைய வலிமையற்ற மகன் யாரை சொல்கிறாங்கன்னா 2 பாஜிராவ் வந்து பேஷ்வா ஆனார். அதாவது பேஷ்வா 2 மாதவராக தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு 1795. அதுக்கப்புறம் ரகுநாத ராவின் ரகோபாவுடைய மகன் 2 பாஜிராவ் வந்து பார்த்தீங்கன்னா பேஷ்வா ஆனாருன்னு சொல்லியிருக்காங்க. 2 பாஜிராவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தலைமை ஆளுநராக இருந்த வெல்லஸ்லி பிரபு வந்து போய் பார்த்தாரு. 2 பாஜிராவை வெல்லஸ்லி பிரபு வந்து வரவேற்றாரு. வரவேற்று 2 பாஜிராவ் கூட வெல்லஸ்லி பிரபு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸின் உடன்படிக்கையை வந்து செஞ்சுக்கிட்டாரு. பஸ்ஸின் உடன்படிக்கை எப்போ வந்து கையெழுத்தாச்சு அப்படின்னா 1802 வந்து கையெழுத்தாச்சு. இந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா இந்த உடன்படிக்கையின்படி துணைப்படை திட்டத்தை பேஷ்வா 2 பாஜிராவ் வந்து ஏற்றுக்கிட்டாரு. இதுதான் இந்த பஸ்ஸின் உடன்படிக்கை. அடுத்தது 2 ஆங்கிலேய மராத்திய போர். 2 மராத்திய போர் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னா 1803 1805 வரைக்கும் நடந்துச்சு. பேஷ்வா 2 பாஜிராவ் வந்து பார்த்தீங்கன்னா துணைப்படை திட்டத்தை வந்து ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ஆர்தர் வில்லேஸ்லி தலைமையில் அஸ்லே அப்புறம் அராகான் பகுதியில் சிந்தியா அப்புறம் பூன்ஸ்லே இவங்களுடைய கூட்டுப்படைகளை வந்து தோற்கடிச்சிச்சு ஆர்தர் வில்லேஸ்லி தலைமையில் இருந்த படை. இந்த வெற்றிக்கு அப்புறமா சிந்தியாவோட சுர்ஜி அர்ஜுகான் ஒப்பந்தத்தையும் போன்ஸ்லேவோட தியோகான் ஒப்பந்தத்தையும் 1803 ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டாங்க. சிந்தியாவோட என்ன ஒப்பந்தம் அப்படின்னா சுர்ஜி அர்ஜுன்கான் ஒப்பந்தம், போன்ஸ்லேவோட என்ன ஒப்பந்தம் அப்படின்னா தியோகான் ஒப்பந்தத்தை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து செஞ்சுக்கிட்டாங்க.
எப்போ செஞ்சுக்கிட்டாங்க இந்த ஒப்பந்தத்தை அப்படின்னா 1803 வந்து செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் போரில் ஈடுபடாத யஸ்வந்த் ராவ் ஹோல்கர், இவரை ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர் அப்படின்னு அழைக்கப்படுறாருன்னு சொல்லியிருக்காங்க. யஸ்வந்த் ராவ் ஹோல்கர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணியலை. அதுக்கப்புறமா 1804 ஜெய்ப்பூர் பிரதேசத்தை ஜஸ்வந்த் ராவ் வந்து பார்த்தீங்கன்னா சூறையாடினார். அவர் சூறையாடும் போது ஆங்கிலேயர்கள் வந்து ஹோல்கருக்கு எதிராக போர் தொடுத்தாங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக யஸ்வந்த் ராவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியாளர்களை இணைச்சி ஒரு கூட்டணியை உருவாக்க முயற்சி செஞ்சாரு. ஆனால் ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கருடைய முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியில் அடைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இறுதியில் மராத்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டு ஆங்கிலேயருக்கு கப்பம் செலுத்துகிற நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மராத்திய தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்தப்பட்டாங்க. இந்த போருடைய விளைவுகள் வந்து பாருங்கள், இந்த போருக்கு அப்புறமா மராத்தியர்களுடைய வலிமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பலவீனம் அடைஞ்சிருச்சு. இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தலையாய சக்தியாக மாற தொடங்கிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இரண்டாம் மராத்திய போருக்கு அப்புறமா. அடுத்தது மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர். மூன்றாவது மராத்திய போர் எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா 1817 இருந்து 1818 வரைக்கும் நடந்துச்சு. மராத்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேலாண்மை ஆட்சியை மறுபடியும் பெறத்துக்காக முயற்சி செஞ்சாங்க. இதனால் ஆங்கிலேயர்கள் மராத்தியர்களோட மூணாவது தடவையாக போரில் வந்து ஈடுபட்டாங்க. இதுதான் மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர். இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அப்புறம் மராத்திய சாம்ராஜ்யம் இரண்டு பேர்த்துக்கு இடையில் இறுதியும் தீர்க்கமான மோதலாக அமைச்சிச்சு இந்த மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர். இந்த ஆக்கிரமிப்பில் தலைமை ஆளுநர் ஹேஸ்டிங்ஸ் பிரபுக்கு ஜெனரல் தாமஸ் ஹிஸ்லாப் தலைமையிலான ஒரு படைப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா உதவுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஷ்வா இரண்டாம் பாஜிராவுடைய படைகளை தொடர்ந்து நாக்பூருடைய இரண்டாம் மூதோஜி கோன்ஸ்லேவும் இந்தூருடைய மூன்றாம் மல்கர் ராவ் ஹோல்கரும் ஆங்கிலேயருக்கு எதிராக படையெடுத்தாங்க. காட்கி கோர்கான் இந்த இடங்களில் நடந்த போர்களில் பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து தோற்கடிக்கப்பட்டார். அதுக்கப்புறமா சித்தாபால்டி போரில் போன்ஸ்லேவும் மிதிக்பூர் போரில் ஹோல்கரும் ஆங்கிலேயர்களால் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டுட்டாங்க. அப்புறம் இந்த போருடைய விளைவுகள் வந்து பாருங்கள், இந்த போருடைய முடிவில் மராத்திய கூட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கலைக்கப்பட்டு பேஷ்வா பதவி வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கப்பட்டுடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பேஷ்வா இரண்டாம் பாஜிராவுடைய பெரும்பாலான பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய் மாகாணத்தோட இணைக்கப்பட்டுருச்சு. தோற்கடிக்கப்பட்ட போன்ஸ்லேவோ அப்புறம் ஹோல்கருடைய மராத்திய பகுதிகளான நாக்பூர் இந்தூர் இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களால் கைப்படுத்தப்பட்டுருச்சு. அப்புறம் மராத்தியருடைய கடைசி பேஷ்வா யாருன்னா இரண்டாம் பாஜிராவ், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருடாந்திர ஓய்வூதியமாக 8 லட்சம் ரூபாய் வந்து வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர். இது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடந்துச்சுன்னா 1817 இருந்து 1818 வரைக்கும் நடந்துச்சு. மராத்திய போர் வந்து பார்த்தீங்கன்னா 1775 இருந்து 1818 வரைக்கும் நடந்துச்சு. மொத்தம் மூன்று மராத்திய போர்கள். அடுத்தது இந்தியாவில் ஆங்கிலேயரின் நிர்வாக அமைப்பு. ஆங்கிலேயர்களுடைய இந்திய நிர்வாக அமைப்பு 4 முதன்மை நிறுவனங்களாக இயங்குச்சு. என்னென்ன அந்த 4 முதன்மை நிறுவனங்கள் அப்படின்னா குடிமைப்பணிகள், இராணுவம், காவல் அப்புறம் நீதித்துறை. இந்த 4 தான். முதல்ல நம்ம குடிமைப்பணிகள் பற்றி பார்ப்போம். சிவில் சர்வீஸ், குடிமைப்பணிகள் அப்படின்ற வார்த்தை முதன் முதல்ல ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் தான் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. சிவில் சர்வீஸ் அப்படின்ற வார்த்தை முதன் முதல்ல யாரால் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் தான் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த குடிமை பணிகள் என்னென்ன பணிகள் அப்படின்னா சட்டங்களை வந்து முறையாக செயல்படுத்துறது, வரி வசூல், இதெல்லாம் தான் குடிமை பணியின் முதன்மை பணியாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வியாபார ரீதியாக இந்த குடிமை பணிகள்லாம் அதுக்கப்புறம் பொது பணியாக மாறிடுச்சு. நியமனம் செய்யப்பட்ட இந்த பொது பணியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம், ஊழல், சட்டவிரோத வணிகம் இதில் வந்து ஈடுபட்டாங்க. அதனால் தலைமை ஆளுநராக காரன் வாலிஸ் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றுக்கிட்டாரு. எப்போன்னா 1786. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் எதிராக வந்து சட்டங்களை வந்து ஏற்றினார். தனியார் வணிகத்துக்கு எதிராக சட்டங்களை ஏற்றினார் காரன் வாலிஸ். கம்பெனி ஊழியர்களுடைய சம்பளத்தை உயர்த்தி உலகின் மிக உயர்ந்த ஊதியம் பெறும் அரசு ஊழியர்களாக இவங்களை வந்து மாற்றினார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யார்? காரன் வாலிஸ். கம்பெனி ஊழியர்களுடைய சம்பளத்தை வந்து உயர்த்தி யார்? காரன் வாலிஸ் வந்து உயர்த்தி உலகத்தோடைய மிக உயர்ந்த ஊதியம் பெற அரசு ஊழியர்களை இவங்கள மாத்தினாருன்னு சொல்லியிருக்காங்க. 1798 இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்ற
வெல்லஸ்லி பிரபு வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை வந்து அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணார் வெல்லஸ்லி பிரபு அப்படின்னா, 1800ல் கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் மொழி, இலக்கியம், அறிவியல் இந்த மாதிரியான துறையில் பயிற்சி வழங்குறதுக்கு ஒரு கல்லூரியை வந்து நிறுவினார் வெல்லஸ்லி பிரபு. வெல்லஸ்லி பிரபு இந்திய கவர்னர் ஜெனரலாக எப்போ வந்து பதவி ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா 1798 வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. பதவியேற்று அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை வந்து அறிமுகப்படுத்தினார் வெல்லஸ்லி பிரபு. அதுக்காக அவர் என்ன பண்ணார்னா, 1800ல் கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் மொழி, இலக்கியம், அறிவியல் இந்த மாதிரியான துறையில் பயிற்சி வழங்குறதுக்கு ஒரு கல்லூரியை வந்து நிறுவினார் வில்லியம் கோட்டையில். அப்புறம் இதே நேரத்தில் கம்பெனியின் இயக்குநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஏற்றுக்க மறுத்தாங்க. மறுத்து 1806 வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இருக்க ஹெய்லிபரி அப்படின்ற இடத்துல கிழக்கிந்திய கல்லூரியை வந்து நிறுவினாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போட்டித் தேர்வு மூலமாக அரசு ஊழியர்கள் நியமனம் அப்படின்ற கருத்தை முதன் முதல்ல 1833 பட்டய சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்துச்சு. பட்டய சட்டம் வந்து எப்போ வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னா 1833. என்ன இந்த பட்டய சட்டம் அப்படின்னா, போட்டித் தேர்வு மூலமாக அரசு ஊழியர்கள் நியமனம் அப்படின்ற கருத்து தான் இந்த பட்டய சட்டம் வந்து அறிமுகப்படுத்துச்சு. திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு 1853 வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதாவது தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு 1853 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 1858 வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு சட்டத்தால் இது வந்து உறுதி செய்யப்பட்டுச்சு. இந்த போட்டித் தேர்வு முறையில் ஊழியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறது. போட்டித் தேர்வுக்கான அதிகபட்ச வயது வந்து பார்த்திங்கன்னா 23 நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சு. இதை தொடர்ந்து 1858 ஹெய்லிபரியில் இருந்து கிழக்கிந்திய கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா அகற்றப்பட்டுருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஹெய்லிபரி அப்படின்ற கிழக்கிந்திய கல்லூரி எப்போ வந்து நிறுவப்பட்டுச்சுன்னா 1806, எப்போ வந்து அகற்றப்பட்டுச்சுன்னா 1858 நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குடிமை பணிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு குடிமை பணியாளர் தேர்வாணையம் வசமாக வந்துச்சு. 1860 ஒரு ஒழுங்குமுறை ஆணையத்தின் மூலமாக தேர்வு எழுத அதிகபட்ச வயது வந்து 22 குறைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 23 நிர்ணயிக்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் 22 குறைச்சிருக்காங்க 1860. அப்புறம் 1866 வந்து பார்த்தீங்கன்னா அதை 21 குறைச்சிருக்காங்க. அப்புறம் 1876 அது 19 குறைக்கப்பட்டுடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1861 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தினால இந்திய ஆட்சி பணி சட்டம் வந்து இயற்றப்பட்டுச்சு. இந்திய ஆட்சி பணி சட்டம் எப்போ வந்து இயற்றப்பட்டுச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் 1861 வந்து பார்த்திங்கன்னா இயற்றப்பட்டுச்சு. வயது வரம்பு குறைப்பு, அப்புறம் லண்டனுக்கு சென்று தேர்வு எழுதுதல் இந்த மாதிரியான காரணங்களால் வசதி படைத்த இந்தியர்கள் மட்டும்தான் ஐசிஎஸ் தேர்வை வந்து எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1869 வந்து பார்த்திங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத், அப்புறம் பீகாரிலால் குப்தா இந்த 3 இந்தியர்கள் ஐசிஎஸ் தேர்வில் வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1869 3 இந்தியர்கள் வந்து ஐசிஎஸ் தேர்வில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. யார் யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத், அப்புறம் பீகாரிலால் குப்தா இவங்க 3 பேரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா சத்யேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர். அதாவது ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா சத்யேந்திரநாத் தாகூர். எப்போ வந்து தேர்ச்சி பெற்றார்னா 1863. சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திரத்தை, அப்புறம் பீகாரிலால் குப்தா இவங்க வந்து 1869 வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றாங்க. முதல் முதல்ல வெற்றி பெற்ற இந்தியர் யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். எப்போன்னா 1863. இந்த சத்யேந்திரநாத் தாகூர் யாருன்னா கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருடைய மூத்த சகோதரர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஐசிஎஸ் தேர்வுக்கான வயது வரம்பை உயர்த்தவும் தேர்வை வந்து இந்தியாவிலே நடத்துறதுக்காகவும் கம்பெனிக்கிட்ட இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோடைய விளைவாக என்னாச்சு அப்படின்னா 1892 குறைந்தபட்ச வயதை 21 to 23 மறுபடியும் உயர்த்திட்டாங்க. எப்போ உயர்த்தினாங்கன்னா 1892 வந்து உயர்த்தியிருக்காங்க. அப்புறம் 1912 வந்து பார்த்திங்கன்னா அரசு பணியை ஆராய்கிறதுக்காக இஸ்லிங்டன் பிரபு அப்படிங்கிறவருடைய தலைமையில் ஒரு அரசு ஆணையம் அதாவது ராயல் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டுச்சு. ராயல் கமிஷன் எப்போ நிறுவப்பட்டுச்சுன்னா 1912. 1912 யாருடைய தலைமையில் வந்து இந்த ராயல் கமிஷன் நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா இஸ்லிங்டன் பிரபு அப்படிங்கிறவருடைய தலைமையில் வந்து நிறுவப்பட்டுச்சு. இதோடைய உறுப்பினர்களாக இந்தியர்களான கோபாலகிருஷ்ண கோகலே, சர் அப்துல் ரஹீம், அப்புறம் 4 ஆங்கிலேயர்களும்
இடம் பெற்றிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த ராயல் கமிஷனில். அப்புறம் 1917 இந்த ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பரிந்துரையை வந்து வெளியிட்டுச்சு. என்ன வெளியிட்டிருக்குன்னா குடிமை பணி தேர்வை வந்து பார்த்திங்கன்னா இந்திய மயமாக்குச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ராயல் கமிஷன் 1912. அப்புறம் 1918 வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆட்சி பணியில் 33% இந்தியர்கள் தேர்வு செய்யப்படணும் அப்படின்னும் படிப்படியாக இதை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னும் மாண்டேகு அப்புறம் செம்ஸ்போர்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை செஞ்சாங்க எப்போன்னா 1918. என்ன செஞ்சு சொல்லியிருக்காங்கன்னா 33% இந்தியர்கள் வந்து தேர்வு செய்யப்படணும் இந்த இந்திய ஆட்சி பணியில் அப்படின்னும் படிப்படியாக இந்த பர்சன்டேஜை வந்து உயர்த்தணும் அப்படின்னும் மாண்டேகு அப்புறம் செம்ஸ்போர்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1923 ஏற்படுத்தப்பட்ட இன்னொரு ராயல் கமிஷன் அப்படின்ற ஒரு ஆணையம், இதுக்கு யார் வந்து தலைவராக நியமிக்கப்பட்டாங்கன்னா லீ பிரபு வந்து பார்த்திங்கன்னா தலைவராக நியமிக்கப்பட்டார். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 1912 ஒரு ராயல் கமிஷன் வந்து நிறுவப்பட்டுச்சு. அதுக்கு வந்து யார் யாருடைய தலைமையில் வந்து நிறுவப்பட்டுச்சுன்னா இஸ்லிங்டன் பிரபுவோடைய தலைமையில் நிறுவப்பட்டுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1923 ஒரு ராயல் கமிஷன் வந்து நிறுவப்பட்டுச்சு, இது யாருடைய தலைமையில் அப்படின்னா லீ பிரபு தலைமையில். இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி, இந்திய காடுகள் பணி இந்த மாதிரியான எல்லா நியமங்களும் இந்தியாவுக்கான அரசு செயலருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு பரிந்துரைச்சிச்சு. அப்புறம் அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றை உடனடியாக நிறுவுவதற்கும் லீ தலைமையிலான இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை செஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1953 வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு சட்டம் மத்தியில் கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் மாகாணத்தில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் உருவாக்க வழிவகை செஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 1935 இயற்றப்பட்ட இந்திய அரசு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து வழிவகை செஞ்சுருக்குன்னா மத்தியில் ஒரு கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் மாகாணத்தில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் வந்து உருவாக வழிவகை செஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இராணுவம். இராணுவம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பிரிட்டிஷ் நிர்வாகத்துடைய இரண்டாவது முக்கிய தூணாக விளங்குச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய இராணுவத்திற்கு ஆட்களை வந்து சேர்த்துச்சு, அதுக்கு சிப்பாய் இராணுவம் அப்படின்னு பேர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிழக்கிந்திய கம்பெனியோடைய இராணுவத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா சிப்பாய் இராணுவம் அப்படின்னு வந்து பெயர். ஆங்கிலேயர்கள் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வங்காளம், பம்பாய், மதராஸ் இந்த மூன்று மாகாணத்துலேயும் தனித்தனியாக மூன்று படைப்பிரிவை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் எந்தெந்த இடத்துல வந்து படைப்பிரிவை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா வங்காளம், பம்பாய், மதராஸ் இந்த மூணு இடத்துலையும் தனித்தனியாக மூன்று படைப்பிரிவை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க. அப்புறம் ஆங்கில சிப்பாய்களை விட இந்திய சிப்பாய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச சம்பளமும் தினப்படையும் தான் வழங்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக வந்து பாருங்கள், 1856 மூணு இந்திய படை வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாத சம்பளமாக மொத்தம் 300 ரூபாய் மட்டும்தான் பெற்றனர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1857 கம்பெனி ராணுவம் வந்து பார்த்திங்கன்னா 86% இந்தியர்களை கொண்டதாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இராணுவ உயர் பதவி எல்லாமே ஆங்கிலேயர் வசம்தான் இருந்துச்சு, இந்தியர்களுக்கான உயர் பதவி என்ன அப்படின்னா சுபேதார் அப்படின்ற பதவி மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே கீழே வந்து பாருங்கள் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆங்கில இராணுவத்தின் வலிமை. பிளாசி போர் அப்போ 1757 ஆங்கில இராணுவத்துடைய வலிமை என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஐரோப்பிய காலாற்படை எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னா 1950, ஐரோப்பிய பீரங்கி படை 100 வந்து இருந்திருக்கு, ஆங்கிலேய மாலுமிகள் 50, இந்திய சிப்பாய்கள் 2100 பேர் இருந்திருக்காங்க. அப்புறம் வங்காளத்தில் இருந்த ஆங்கில இராணுவம் வந்து எவ்வளோ இருந்திருக்குதுன்னா 6000 பேர் வந்து இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிளாசி போகிறப்போ 1757, அதிலிருந்து 100 வருஷத்தில் 1857 இந்திய இராணுவத்தில் வந்து பார்த்திங்கன்னா 311400 வீரர்களில் 2,65,000 வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களாக இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்திய இராணுவத்தில். உயர் பதவி அலுவலர்கள் எல்லாமே ஆங்கிலேயர்களாக தான் இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க 1857. அடுத்தது காவல்துறை. 1765 வங்காளத்தில் திவானி அப்படின்ற வரி வசூல் உரிமையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பெற்றுச்சு. திவானி அப்படின்ற வரி வசூல் முறையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எப்பொழுது வந்து பெற்றுச்சு அப்படின்னா 1765 இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போது சர்க்கார் அதாவது கிராம மாவட்டங்கள் அப்படின்ற ஆட்சி பிரிவுக்கு பொறுப்பு வகித்த பௌஜ்தார் வசம் முகலாய காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா போச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யார் வசம்னா பௌஜ்தார்கிட்ட.
அப்போது நகரங்களை நிர்வகிக்கிற காவல் அலுவலர்களாக கவுத்வால் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நகரங்களை நிர்வகிக்கும் காவல் அலுவலர்கள் யாருன்னா கவுத்வால் வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கிராம காவலாளிகளால் வந்து பாதுகாக்க, கிராமங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராம காவலாளிகளால் பாதுகாக்கப்பட்டுச்சு. அவங்கள ஜமீன்தார்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுத்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் முதன் முதல்ல காவல்துறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா காரன் வாலிஸ் பிரபு தான். இந்தியாவில் முதன் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா காரன் வாலிஸ் பிரபு. நோட் பண்ணிக்கோங்க. ஜமீன்தார்களை காவல் பணியிலிருந்து விடுவித்த காரன் வாலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1791ல் முறையான காவல்துறையை வந்து உருவாக்கினார்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காரன் வாலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1791ல் ஜமீன்தார்களை காவல் பணியிலிருந்து நீக்கிட்டாரு. நீக்கிட்டு ஒரு முறையான காவல்துறையை உருவாக்குனாரு காரன் வாலிஸ். காரன் வாலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரோகா அப்படிங்கிறவரை தலைவராக வச்சு சரகங்கள் அல்லது தானாக்கள் அப்படின்ற ஒரு காவல் பகுதியை வந்து ஏற்படுத்தினாரு காரன் வாலிஸ். கிராமத்தை பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சௌகிதார்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. கிராமத்தை பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர்கள் எப்படி அழைக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சௌகிதார்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய முறையான கவுத்வால் காவல் பணி தான் வந்து தொடர்ந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. கிராமத்தில் வந்து பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர்களை சௌகிதார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நகரங்களில் இருக்கவங்கள கவுத்வால் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேலும் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு தரோகா வந்து நியமிக்கப்பட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தரோகா முறை வந்து பார்த்தீங்கன்னா 1802ல் மதராஸ் மாகாணத்துக்கு வந்து விரிவுபடுத்தப்பட்டுச்சு. தரோகா அப்படின்ற முறை மதராஸுக்கு வந்து எப்போ விரிவுபடுத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1802ல் வந்து விரிவுபடுத்தப்பட்டுச்சு. அப்புறம் இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதவி இருக்குது பார்த்தீங்களா, இது உருவாக்குறதுக்கு முன்னாடி எல்லா தானாக்களும் மாவட்ட நீதிபதியோடைய பொது மேற்பார்வையில் வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 1808ல் ஒவ்வொரு தானாவுக்கும் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து எப்போ வந்து நியமிக்கப்பட்டாங்கன்னா 1808ல் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் காவல்துறையை நிர்வகிக்கிற பொறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீதித்துறை அமைப்பு பற்றி பார்க்கலாம். 1772ல் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு வரி வசூல் செய்கிறதையும் நீதி வழங்கும் அதிகாரத்தையும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிச்சின்னு சொல்லியிருக்காங்க. எப்போன்னா 1772ல். அப்புறம் திவானி அதாலத், அப்புறம் குற்றவியல் நீதிமன்றம் அப்படின்னு அழைக்கப்பட்ட பௌச்தாரி அதாலத் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா திவானி அதாலத், அப்புறம் குற்றவியல் நீதிமன்றம், அப்புறம் பௌச்தாரி அதாலத் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. எப்போன்னா இந்த இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு நீதி வழங்கும் அதிகாரத்தை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஏற்றுக்கிச்சு பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. எப்போன்னா 1772ல். அப்புறமா 1773ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம் வந்து அமைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் எப்போ அமைக்கப்பட்டுச்சுன்னா 1773ஆம் ஆண்டு வந்து அமைக்கப்பட்டுச்சு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கல்கத்தாவில் இருக்கிற மாதிரியே 1801ல் மதராஸ்லேயும் 1823ல் பம்பாயிலையும் உச்சநீதிமன்றம் வந்து நிறுவப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் கல்கத்தாவில் எப்போ வந்து நிறுவப்பட்டுச்சுன்னா 1773ல். அதே மாதிரியே மதராஸில் எப்போன்னா 1801ல். அதே மாதிரியே மும்பையில் வந்து எப்போ வந்து நிறுவப்பட்டுச்சுன்னா 1823ல் வந்து நிறுவப்பட்டிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. 1832ல் வில்லியம் பென்டிங் பிரபு ஜூரி முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. ஜூரி முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தவர் யாருன்னா வில்லியம் பென்டிங் பிரபு. எப்போன்னா 1823ல், 1832ல. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1861ஆம் ஆண்டு இந்திய உயர் நீதிமன்ற சட்டத்தின்படி கல்கத்தா, பம்பாய், மதராஸ் இந்த இடங்களில் பழைய உச்சநீதிக்கு மன்றத்துக்கு பதிலாக மூன்று உயர் நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1873ல், அப்புறம் 1801ல், 1823ல் உச்சநீதிமன்றங்கள் கல்கத்தாவிலையும் மதராஸ்லேயும் பம்பாயிலையும் வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அது வந்து 1861ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய உயர் நீதிமன்ற சட்டத்தின்படி கல்கத்தா, பம்பாய், மதராஸ் இந்த இடங்களில் பழைய உச்சநீதிமன்றத்துக்கு பதிலாக உயர் நீதிமன்றம் வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. எப்போன்னா 1861ல. அப்புறம் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமான பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க.
வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னா சர் எலிஜா இம்பே. நோட் பண்ணிக்கோங்க, வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி யாருன்னா சர் எலிஜா இம்பே. அப்புறம் மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யாருன்னா சர் திருவாரூர் முத்துசாமி. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது துணைப்படை திட்டம். இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளை ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வர வெல்லெஸ்லி பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இந்த துணைப்படை திட்டம் அப்படிங்கிறது. துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா வெல்லெஸ்லி பிரபு. எப்போ வந்து அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா 1798 வந்து வெல்லெஸ்லி பிரபுவால் இந்த துணைப்படை திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஏன் இந்த துணைப்படை திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற இந்த சுதேச அரசுகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்தையும் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரதுக்கு தான் இந்த துணைப்படை திட்டம் வந்து வெல்லெஸ்லி பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அப்புறம் இந்த மாதிரி துணைப்படை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க பார்த்தீங்களா, அதனால் இந்த சுதேச அரசுகள்லாம் பாதுகாக்கப்பட்ட அரசுகள் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அப்புறம் இந்த சுதேச அரசுகள் மேலே தலையாய அதிகாரம் செலுத்துபவர்களாக ஆங்கிலேயர்கள் வந்து இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், துணைப்படை திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த திட்டத்தில் இணையிற இந்த சுதேச அரசர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்திய அரசர் அவங்களுடைய படைகளை வந்து கலைச்சிடணும், கலைச்சிட்டு ஆங்கிலேயர்களுடைய படையை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. துணைப்படை திட்டத்துடைய முக்கிய அம்சங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுதேச அரசுடைய தலைமையகத்தில் ஆங்கிலேயரின் பிரதிநிதி ஒருவர் வந்து இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சுதேச அரசருக்கு பார்த்தீங்களா அதோடைய தலைமையகத்தில் ஆங்கிலேயர்களுடைய ஆள் ஒருத்தர் வந்து அங்கே எப்போவுமே இருப்பார். அப்புறம் ஆங்கிலேயருடைய படையை பராமரிக்கவும் படை வீரர்களுடைய ஆண்டு சம்பளம் வழங்குறதுக்காகவும் இந்த சுதேச அரசர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நிரந்தரமான சில பகுதிகளை வந்து அந்த நாட்டு அரசர் ஆங்கிலேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அப்புறம் ஆங்கிலேயர்களை தவிர மற்ற ஐரோப்பிய அலுவலர்கள் எல்லாத்தையுமே அந்த நாட்டை விட்டு வெளியேற்றிடணும். அப்புறம் சுதேச நாட்டு அரசர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய அனுமதி பெற்றதுக்கு அப்புறம்தான் அயல் நாட்டோட மற்ற வெளிநாடுகளோட ஒப்பந்தம் வந்து செஞ்சுக்கணும். அப்புறம் அந்நிய அரசுகளுடைய தாக்குதல் அப்புறம் உள்நாட்டு கலவரம் ஏதாவது நடைபெறுறப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டை வந்து பாதுகாக்கும். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா துணைப்படை திட்டத்துடைய முக்கிய அம்சங்கள்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த துணைப்படை திட்டத்தால் ஆங்கிலேயருக்கு கிடைத்த நன்மைகள் என்னென்ன அப்படின்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்திய சுதேச அரசர்களின் செலவில் தான் அவங்களுடைய படையை வந்து பராமரித்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சுதேச அரசர்களிடம் பணியில் இருந்த அனைத்து பிரெஞ்சுக்காரர்களும் நீக்கப்பட்டுட்டாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் மறுபடியும் எழுச்சி பெற அபாயம் வந்து நீங்கியது, எழுச்சி பெறும் அப்படின்ற அபாயம் வந்து முற்றிலுமாக நீங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கம்பெனி சுதேச அரசர்களுடைய வெளியுறவு கொள்கையை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து வச்சிருந்துச்சு. அப்புறம் வில்லஸ்லி பிரபுவோடைய இந்த ராஜதந்திர முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களை இந்தியாவில் தலையாய சக்தியாக மாற்றுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி மாற்றுச்சு அப்படின்னா, இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு அப்படிங்கிறத இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு அப்படின்னு மாற்றிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வில்லஸ்லி பிரபு. அப்புறம் சுதேச அரசுகளுக்கு ஏற்பட்ட இழப்புகள், இந்த துணைப்படை திட்டத்தின் மூலமாக சுதேச அரசுகளுக்கு ஏற்பட்ட இழப்புகள் பற்றி பார்க்கலாம். துணைப்படை திட்டம் இந்திய சுதேச அரசர்களை பலவீனமானவர்களாகவும் பொறுப்பற்றவர்களாகவும் மாற்றிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிரிட்டிஷ் கம்பெனியால் பாதுகாக்கப்பட்ட அரசர்கள் அவங்க தங்கள் குடிமக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை மறந்து அவர்களை வந்து சுரண்டினர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுதேச அரசுகளுக்கு ஏற்பட்ட இழப்புகள். அப்புறம் இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு எது அப்படின்னா 1798 ஹைதராபாத் தான் வந்து ஏற்றுக்குச்சு. இந்த துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைதராபாத். இதை நோட் பண்ணிக்கோங்க, ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1798. இதை தொடர்ந்து ஹைதராபாத்தை தொடர்ந்து எந்தெந்த அரசுகள் வந்து ஏற்றுக்குச்சு இந்த துணைப்படை திட்டத்தை அப்படின்னா, தஞ்சாவூர் வந்து ஏற்றுக்குச்சு. எப்போன்னா 1799, தஞ்சாவூர் 1799, அயோத்தி 1801, பேஷ்வா 1802, போன்ஸ்லே 1803, குவாலியர் 1804, இந்தூர் 1817, ஜெய்ப்பூர் உதய்பூர் அப்புறம் ஜோத்பூர் இது வந்து 1818 துணைப்படை திட்டத்தை வந்து ஏற்றுக்குச்சு. அடுத்தது வாரிசு இழப்பு கொள்கை. தல்கோசி பிரபு இந்தியாவில் ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தை
உயர்த்துறதுல முதன்மை சிற்பியா இருந்தாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை உயர்த்துவதில் முதன்மை சிற்பியாக இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா டல்ஹௌசி பிரபு, நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆங்கிலேய பேரரசை விரிவுபடுத்துறதுக்காக டல்ஹௌசி பிரபு வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு இழப்பு கொள்கையை வெளி கொண்டு வந்தார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா டல்ஹௌசி பிரபு. எப்போ வந்து கொண்டு வந்தார்னா 1848 வந்து கொண்டு வந்திருக்காரு. 1848 ஆம் ஆண்டு டல்ஹௌசி பிரபு அறிவித்த இந்த கொள்கையின்படி என்ன இந்த வாரிசு இழப்பு கொள்கைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுதேச மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய அனுமதியின்றி வாரிசுகளை தத்தெடுக்க நேரிடும் போது வாரிசுகளை வந்து தத்தெடுத்தாங்க அப்படின்னா மன்னருடைய சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தத்தெடுக்கிற பிள்ளைக்கு வந்து சேரும். ஆனால் மன்னருடைய ஆட்சி பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆட்சி பகுதி எல்லாமே ஆங்கிலேயருடைய தலையாய சக்திக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த வாரிசு இழப்பு கொள்கை. ஒருவேளை மன்னர் வந்து ஆங்கிலேயருக்கு தெரியாமல் பிள்ளைகளை வந்து தத்தெடுத்தாங்க அப்படின்னா மன்னருடைய சொத்து வந்து அந்த பிள்ளைக்கு தத்தெடுக்கிற அந்த பிள்ளைக்கு போய் சேரும். ஆனால் மன்னருடைய ஆட்சி பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு போய் சேரும். இதுதான் வந்து வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இந்த கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து கடுமையாக எதிர்த்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1857 ஆம் ஆண்டு பெரும் புரட்சிக்கு இந்த வாரிசு இழப்பு கொள்கை வந்து முக்கிய காரணமாக அமைஞ்சுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் டல்ஹௌசி பிரபு இணைத்து கொண்ட பகுதிகள் என்னென்ன அப்படின்னா, சதாரா எப்போ இணைச்சார்னா 1848, ஜெய்த்பூர், சம்பல்பூர் இது வந்து 1849, பகத் வந்து 1850, உதய்பூர் 1852, ஜான்சி 1853, அப்புறம் நாக்பூர் வந்து பார்த்தீங்கன்னா 1854 இணைச்சிருக்காரு. அப்புறம் இங்கே பாருங்கள், 1800 இருந்து 1801 ஆம் ஆண்டு தென்னிந்திய கழகம், இது இந்த வாரிசு இழப்பு கொள்கையினால் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய கழகம் வந்து ஏற்பட்டுச்சு. எப்போன்னா 1800 இருந்து 1801 வரைக்கும். அப்புறம் வேறொரு வேலூர் கழகம் எப்போன்னா 1806 ஆம் ஆண்டு. அப்புறம் பெரும் புரட்சி எப்போன்னா 1857 ஆம் ஆண்டு. இந்த ஆண்டுகளெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரிசு இழப்பு கொள்கையின் மூலமாக 1800 இருந்து 1801 ஆம் ஆண்டு தென்னிந்திய கழகம், அப்புறம் 1806 இருந்து 6 வேலூர் கழகம், 1857 பெரும் புரட்சிக்கு இந்த வாரிசு இழப்பு கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு சென்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றதற்கான காரணங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன காரணங்கள்னு, மிகப்பெரிய கடல் வலிமை ஒன்று, நெசவு தொழில் வளர்ச்சி, அறிவியல் ரீதியாக பிரிக்கப்பட்ட தொழிலாளர்கள், பொருளாதார வளர்ச்சி, அப்புறம் ஆங்கிலேயருடைய திறமை மிக்க ராஜதந்திரம், இந்திய வணிகர்களிடையே நிலவிய பாதுகாப்பின்மை உணர்வுகள், இந்திய அரசர்களின் சமத்துவமின்மை, அப்புறம் அறியாமை. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றதுக்கான காரணங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம புக் பேக் குவஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம கலை சொற்கள் வந்து பார்க்கலாம். கூட்டமைப்புனா கான்ஃபிடரசி, கூட்டமைப்பு கான்ஃபிடரசி. திருச்சபை தொடர்பான அப்படின்னா ஏக்லிசியாஸ்டிக்கல், திருச்சபை தொடர்பான அப்படின்னா ஏக்லிசியாஸ்டிக்கல். ஒப்படைப்பு அப்படின்னா இன்ட்ரஸ்ட், ஒப்படைப்புனா இன்ட்ரஸ்ட். எதிர்ப்பு அப்படின்னா ஹோஸ்டிலிட்டி, எதிர்ப்புனா ஹோஸ்டிலிட்டி. பேச்சுவார்த்தை அப்படின்னா நெகோஷியேஷன், பேச்சுவார்த்தை நெகோஷியேஷன். தலையாய அப்படின்னா பெரமவுண்ட், தலையாயனா பெரமவுண்ட். மிகுந்த வலிமை அப்படின்னா ப்ரீடோமினன்ட், மிகுந்த வலிமை ப்ரீடோமினன்ட். கூட்டமைப்பு அப்படின்னா கான்ஃபெடரசி, திருச்சபை தொடர்பான அப்படின்னா ஈக்லிசியாஸ்டிக்கல், ஒப்படைப்பு அப்படின்னா இன்ட்ரஸ்ட், எதிர்ப்பு அப்படின்னா ஹோஸ்டிலிட்டி, பேச்சுவார்த்தை அப்படின்னா நெகோஷியேஷன், தலையாய பெரமவுண்ட், மிகுந்த வலிமை அப்படின்னா ப்ரீடோமினன்ட். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு கேள்வி, 1757 ஆம் ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னா சிராஜ் உத்தவ்லா. 1757 ஆம் ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் யாருன்னா சிராஜ் உத்தவ்லா. ரெண்டாவது கேள்வி, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எதுன்னா 1757. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. மூணாவது கேள்வி, பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கை. பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை. நாலாவது கேள்வி, பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி டேஸ் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2ஆம் கர்நாடக போர். பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி
டேஸ் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதுனா இரண்டாம் கர்நாடக போர். அஞ்சாவது கேள்வி, ஹைதர் அலி மைசூர் அரியணையை ஏறிய ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1761. ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு 1761. ஆறாவது கேள்வி, மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது. யார் யாருக்கு இடையில் மங்களூர் உடன்படிக்கை கையெழுத்தானது அப்படின்னா ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தான். மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது. யார் யாருக்கு இடையேன்னா ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தான். ஏழாவது கேள்வி, மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் யாருன்னா கரன் வாலிஸ். மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் யாருன்னா கரன் வாலிஸ். எட்டாவது கேள்வி, ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யார் அப்படின்னா இரண்டாம் பாஜிராவ். என்ன இந்த பசின் உடன்படிக்கை அப்படின்னா துணைப்படை திட்டத்தை வந்து ஏற்றுக்கிறது தான் இந்த பசின் உடன்படிக்கை. ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யாருன்னா இரண்டாம் பாஜிராவ். ஒன்பதாவது கேள்வி, மராத்திய பேரரசின் கடைசி பீஷ்வா யாருன்னா இரண்டாம் பாஜிராவ். மராத்திய பேரரசின் கடைசி பீஷ்வா யாருன்னா இரண்டாம் பாஜிராவ். பத்தாவது கேள்வி, துணைப்படை திட்டத்தில் இணைந்து கொண்ட முதல் இந்திய அரசு எதுன்னா ஹைதராபாத். துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய அரசு எதுன்னா ஹைதராபாத். அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1757. அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு வந்து 1757. ரெண்டாவது கேள்வி, சிராஜ் உத்தௌலாவின் தலைமை படை தளபதி வந்து மாணிக் சந்த் அப்புறம் மீர் ஜாஃபர். சிராஜ் உத்தௌலாவின் தலைமை படை தளபதி மாணிக் சந்த் அப்புறம் மீர் ஜாஃபர். மூணாவது கேள்வி, இரண்டாம் கர்நாடக போருக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா வாரிசுரிமை பிரச்சனை. இரண்டாம் கர்நாடக போருக்கான முக்கிய காரணம் வந்து வாரிசுரிமை பிரச்சனை. நாலாவது கேள்வி, இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா டல்ஹௌசி. இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யாருன்னா டல்ஹௌசி. அஞ்சாவது கேள்வி, திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவர் யார் அப்படின்னா வில்லெஸ்லி. திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவர் யார் அப்படின்னா வில்லெஸ்லி. ஆறாவது கேள்வி, திப்பு சுல்தான் இறந்த இறப்புக்கு பின் டேஸ் வசம் மைசூர் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னா மூன்றாம் கிருஷ்ணராஜா உடையார். திப்பு சுல்தான் இறப்புக்கு பின் டேஸ் வசம் மைசூர் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னா மூன்றாம் கிருஷ்ணராஜா உடையார். ஏழாவது கேள்வி, 1800 கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர் யார் அப்படின்னா வில்லெஸ்லி. 1800 கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர் யார் அப்படின்னா வில்லெஸ்லி. அடுத்தது, பொறுத்துக. ஐலா சபேல் உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா முதல் கர்நாடக போர். ஐலா சபேல் உடன்படிக்கை வந்து முதல் கர்நாடக போர். சால்ஃபை உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா முதல் மராத்திய போர். சால்ஃபை உடன்படிக்கை முதல் மராத்திய போர். பாரிஸ் உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் கர்நாடக போர். பாரிஸ் உடன்படிக்கை மூன்றாம் கர்நாடக போர். ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை வந்து மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர். ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை மூன்றாம் மைசூர் போர். மெட்ராஸ் உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆங்கிலேய மைசூர் போர். மெட்ராஸ் உடன்படிக்கை வந்து முதல் மைசூர் போர். அடுத்தது, சரியாக தவறாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து, அலிவர்திகான் மறைவுக்கு பின்னர் சிராஜ் உத்தௌலா வங்காளத்தின் அரியணை ஏறினார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாசி போரில் ஆங்கிலேய படையை வழி நடத்தியவர் ஹெக்டர் மன்ரோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, இது தவறு. பிளாசி போரில் ஆங்கிலேய படையை வழி நடத்தியவர் யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். மூணாவது கேள்வி, ஐரோப்பாவில் வெடித்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் இரண்டாம் கர்நாடக போருக்கு இட்டு சென்றதுன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஐரோப்பாவில் வெடித்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கர்நாடக போருக்கு இட்டு சென்றது தான் சரி. இரண்டாம் கர்நாடக போருங்கிறது தவறு. இரண்டாம் கர்நாடக போர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகத்துக்கும் ஹைதராபாத்துக்கும் இடையே வந்து ஆரிசுரிமை போர் வந்து நிலவியது, அதோடைய பிரச்சனை தான் வந்து இரண்டாம் கர்நாடக போர். நாலாவது கேள்வி, வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் உள்ள உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே ஆவார்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து சரி. அடுத்தது, அஞ்சாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கரன் வாலிஸ் பிரபு காவல்துறையை உருவாக்கினார், இது வந்து பார்த்தீங்கன்னா சரி. அடுத்தது,
கீழ்கண்டவைகளுள் சரியாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் சரியாக பொருந்தி உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா, மூணாவது இது வந்தவாசி போர் 1760, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பொருந்தி உள்ளது. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.